பிஜேபி மக்கள் தேர்வு செய்யலை, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பது பிஜேபி. காரணம் என்ன? எம்எல்ஏவை விலக்கி வாங்கிடுறது. ஜெயிச்சு போயிட்டாங்களா, நம்மளால தேர்தலில் எதிர்கொள்ள முடியலையா? மக்கள் செல்வாக்கோடு ஆட்சி கட்டிலில் அமர முடியவில்லை என்றால் அங்கிருந்து ஒரு 25 பேரை எடுக்கிறது, தலைக்கு 100 கோடி. நம்ம சொல்லல, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டர்ல ஒரு பதிவே போட்டார். என்ன? எங்க கட்சி எம்எல்ஏக்களை பிஜேபி விலை பேசுகிறது, தலா 100 கோடி ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறது. எங்க எம்எல்ஏக்கள் உறுதியாக இருந்ததுனால அவர்கள் விலை பேசலுக்கு அடிபணியவில்லை. அப்ப கெஜ்ரிவால் கேட்கிறாரு, 10 பேர் தலா 100 கோடி என்று இவர்கள் விலை பேசுகிறார்கள் என்றால் அந்த 1000 கோடி பணம் யாருடையது? கெஜ்ரிவால் கேட்கிறாரு. எந்த மாநிலத்தையும் விடுறதில்லை. எங்கெல்லாம் இவங்க ஆட்சி கட்டில் இல்லையோ அங்கெல்லாம் எப்படியாவது குறுக்கு வழியை பயன்படுத்தி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதுக்கு பேர் ஜனநாயகமா? அப்ப ஜனநாயக தன்மையிலிருந்து நம்முடைய நாடு விலகி கொண்டிருக்கிறது, வேகமாக விலகுகிறது. மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து நம்முடைய நாடு விலகி கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்தியாவில் ஜனநாயக நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி பேச இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளிலே அதிகமாக பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அதனுடைய ஆழமான பொருளை நாம் எந்த அளவிற்கு விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனம் என்றால் மக்கள், பொது ஜனம் என்று சொல்கிறோம் அல்லவா? நாயகம் என்றால் முதன்மைப்படுத்துதல், முதன்மைப்படுத்துவதற்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சினிமாவில் நடிக்கிறவங்கள நாயகன், இந்த கதையின் நாயகன், கதையில இவர் தான் முதன்மைப்படுத்தப்படுகிற நபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜனநாயகம் என்றால் என்ன அர்த்தம்? ஜனநாயகம், மக்கள் தான் இங்கே முதன்மைப்படுத்தப்படுவார்கள். இந்தியாவை பொறுத்தவரை உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற பெருமையை பெற்ற நாடு. சர்வதேச அரங்கில் பன்னெடுங்காலமாக இந்தியாவிற்கு அந்த பெருமை இருக்கிறது, அந்த மதிப்பு இருக்கிறது. பல்லாண்டுகளாக இந்தியாவில் நிலவுகின்ற ஜனநாயகத்தை பற்றி மேலை நாடுகளில் மிக பெருமையாக பேசி காட்டியது உண்டு. நமது நாட்டை பிற நாட்டவர்கள் பெருமைப்பட்டு பேசுகிற தருணம் என்றாலே இங்கு நிலவுகிற வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த அம்சத்தையும், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், பல மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான மொழி பேசுகிற மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிறோம். இப்படி உலகளாவிய அளவில் எந்த நாட்டிலையும் அப்படி கிடையாது. ரெண்டு மொழி பேசுபவர்கள் இருப்பார்கள், மூன்று மொழி, நான்கு மொழி, அதிகபட்சம் 5 மொழி பேசுபவர்கள் கூட இருப்பாங்க. ஒரு நாட்டில் நூற்றுக்கணக்கான 200-300 மொழிகளுக்கும் மேலாகும். அதிகாரப்பூர்வமற்று 800 மொழிகள் இந்தியாவில் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அரசின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற அதிகாரப்பூர்வமான செய்தியின்படி நூற்றுக்கணக்கான மொழி பேசுகிற மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மொழி இருக்கிறது. அப்ப மொழியால் வேறுபட்டு, நம்பிக்கையால் வேறுபட்டு, மதத்தால் வேறுபட்டு இருந்தும் கூட இந்தியாவில் ஒரு ஒற்றுமையோடு எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறார்கள். இந்த அம்சத்தை பிற நாடுகள் வியந்து பார்த்திருக்கிறார்கள். அதுபோலவே இந்தியாவில் நிலவிக் கொண்டிருந்த ஜனநாயகத்தை பற்றியும் பெருமைப்போடு பேசுவார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமைப்பட்டிருந்த நம்முடைய நாட்டின் பெருமை கடந்த 9 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய அழிவிற்கும் ஒரு மிகப்பெரிய சரிவிற்கும் நமது நாட்டின் ஜனநாயகம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 9 வருஷ காலமாக நம்ம நாட்டில் ஜனநாயகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தால் நம்ம நாட்டில் ஜனநாயகம் இன்றைக்கும் இருக்கிறதா? மக்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்களா? மக்களை நிர்வகிக்கிற நம்மால் தேர்வு செய்த ஆட்சியாளர்கள், நாம தான் அவங்களை ஆட்சி பண்ணுவதற்கு தேர்வு செய்கிறோம். ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளுகிற பிரதமராக இருந்தாலும் சரி, அவரை அந்த இருக்கையில் அமர்த்துவது மக்களாகிய நாம் தான். அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவது மக்களாகிய நாம் தான். அப்ப மக்களாகிய நாம் தான் நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை தேர்வு செய்து அவர்களுக்குரிய அதிகார பீடத்தில் அமர வைக்கிறோம். நம்முடைய நலனுக்காக அவர்கள் சட்டங்களை ஏற்றுகிறார்களா?
நம்முடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் சட்டங்களை ஏற்றுகிறார்களா, நம்முடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபடுகிறார்களா என்று பார்த்தால், மக்களின் நலன் முதன்மைப்படுத்துவதை தாண்டி தங்களினுடைய சுயநலத்திற்காகவும் தங்களின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக நாட்டின் போக்கு சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நமது நாட்டில் ஜனநாயகம் அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது என்பதை பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. 2020 லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற தி எகானமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் ஜனநாயகம் எந்த தன்மையில் இருக்கிறதுன்னு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ரேங்க் கார்டு கொடுக்குற மாதிரி, நீ ஃபஸ்ட் ரேங்கு, நீ ரெண்டாவது, நீ மூணாவதுன்னு ரேங்க் கொடுக்குறாங்களே, தரவரிசை அட்டவணையப்படுத்துகிறார்கள் அல்லவா. அது மாதிரி இந்த நிறுவனத்தினுடைய வேலை உலகத்தில் எந்தெந்த நாடு ஜனநாயக தன்மையில் முதலிடத்தில் இருக்கிறது, 2வது இடம் எந்த நாடு, 3வது இடம் எந்த நாடு எப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க, வருஷ வருஷம் போடுவாங்க. ஜனநாயக நாடுகளை தேர்வு செய்து, ஏன்னா உலகத்தில் எல்லா நாடுகளுமே ஜனநாயக நாடுகள் கிடையாது, மக்களை முதன்மைப்படுத்தி ஆட்சி செய்வதாக அறிவித்துக் கொண்ட நாடுகள் கிடையாது, மன்னராட்சி நாடுகள் இருக்கிறது. மக்கள் அங்கே ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் வழி வழியாக தந்தை மன்னராக இருப்பார், அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மகன் மன்னராக இருப்பார், அவருடைய மறைவிற்கு பிறகு அவரது மகன், இப்படி குடும்ப வழியாக மன்னராட்சி அடிப்படையில் செயல்படக்கூடிய நாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அரபு நாடுகள்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்போ பல்வேறு விதமான முறையில் உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கின்ற பொழுது ஜனநாயகம் என்று தங்களை அறிவித்துக் கொண்ட நாடுகளை பட்டியல் எடுத்து இதில் எந்த நாடும் முதன்மையாக இருக்கிறது, எது ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு வரிசைப்படுத்துகிறாங்க. அதில் இந்த 9 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா அந்த ஜனநாயக பட்டியலில் எத்தனையாவது இடத்துல இருந்தோம், 27வது இடத்துல இருந்தோம். நமக்கு முன்னால் 26 பேர் இருந்தான். அங்கே தான் மக்களுக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது, மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஊடகத்துறையினர் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடலாம், ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி எழுப்பலாம், ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணலாம் என்று எல்லாவற்றிலையும் எந்த அளவுக்கு மக்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது, மக்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது இப்படின்னு பார்ப்பாங்க. 9 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நாடு இருந்த இடம் எது, 27. 2020 நமக்கு அந்த லிஸ்ட் வெளியிடும் பொழுது நம்ம எத்தனையாவது இடத்துக்கு வந்துட்டோம் தெரியுமா, பல இடங்கள் பெண்ணுக்கு தள்ளி 53வது இடத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். 2020 ஒரு 3 வருஷத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை. அப்ப சமீபத்தினுடைய நிலையை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற அந்த நிறுவனம் மட்டுமல்ல, பல்வேறு நிறுவனம் இந்தியாவில் ஜனநாயகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிறது, இன்னொரு 20-30 வருஷத்துக்கு பிறகு, 25-50 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்குமா என்று இன்றைக்கே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்தனையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பல்வேறு ஜனநாயகம் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் இந்தியா போகக்கூடிய போக்கை பார்த்து தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன அச்சம், இப்போதைய அச்சம் அல்ல, இப்போ போகிற போக்கை பார்த்து பின்பொரு காலத்தில் ஒரு 30 வருஷத்தில் இதே போக்கில் போய்கொண்டிருக்குமையானால் 30 வருஷத்துக்கு பிறகு இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்குமா, கேள்விக்குறிதான் என்று தங்களுடைய அச்சத்தை கவலையை தெரிவிக்கிறார்கள். நம்ம நாட்டின் போக்கு அப்படித்தானே இருக்கு. ஜனநாயகம் என்றால் அதில் முதன்மையான ஜனநாயகமே நாடாளுமன்ற ஜனநாயகம். நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்வு செய்து அனுப்பப்படுகிற பிரதிநிதிகளுக்கு சுதந்திரம் இருக்கணும். தாங்கள் எண்ணுகிற கருத்தை வெளிப்படுத்துவதற்கு, தாங்கள் விரும்புகிற கருத்தை பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கணும். இருக்குதா நம்ம நாட்டில் இப்போ, இருக்குதா நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கிறதா? அது செத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. மக்களால் தேர்வு செய்து அனுப்பப்படுகிற பிரதிநிதிகளுக்கே வாய்ப்பூட்டு போடுறாங்க. நாடாளுமன்றத்தில் பிரதமரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, வாய்ப்பூட்டு. அரசு ஏற்றுகிற கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து யாரும் கருத்து தெரிவிக்க இயலாது, வாய்ப்பூட்டு. அண்மையில் 1 வருஷத்துக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க தெரியுமா, இந்தந்த வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது, பேசுனா அது அவை குறிப்பில் ஏறாது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு,
இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, பேசினா அது அவை குறிப்பில் ஏறாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு, அது லிஸ்ட்னு சொல்லக்கூடாது, பெரிய புக்கு, அது புக்கு அளவுக்கு கொடுத்து விட்டாங்க. எதையுமே பேசக்கூடாது, எதையெல்லாம் சொல்லக்கூடாது, சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையும் சொல்லாதீங்க, சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உளவு பார்க்கறது, ஒட்டு கேட்பு பயன்படுத்தக்கூடாது, சர்வாதிகாரி பேசக்கூடாது, ஊழல் பேர்வழி சொல்லக்கூடாது. மோடி அரசாங்கத்தை முன்வைத்து அவர்கள் ஏற்றுகிற சட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் முன்வைப்பார்களோ அந்த எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாது என்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை சொல்றாங்க. இந்த வார்த்தையை பேசாதீங்க, அந்த வார்த்தையை பேசாதீங்க. உலகத்தில் நீங்கள் எந்த பாராளுமன்றத்திலையும் சர்வாதிகாரம் என்கிற சொல்லை சொல்வதை தடுக்கவே இல்லைங்க, எங்கேயுமே தடுக்கலை. ஜனநாயக நாடு எவ்வளோ நாடுகள் இருக்குது உலகங்கள, எந்த நாட்டிலையும் சர்வாதிகாரம்னு சொல்லாத, தடை செய்யலை. ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள மிகப்பெரிய வினோதம், உலகத்துக்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்குற நாடு என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அவலம் என்ன? சர்வாதிகாரம் பயன்படுத்தாதே, சர்வாதிகாரி பயன்படுத்தாதே. பாருங்க, அப்ப எங்கே எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? ஆட்சியாளர்கள் போடுகிற சட்டத்தை எதிர்த்து இது சர்வாதிகார சட்டம் சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லுகிற உரிமை மக்களால் தேர்வு செய்து அனுப்பப்படுகிற பிரதிநிதிகளுக்கு இல்லையா? இல்லை, சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. 50 வார்த்தைகள் போட்டிருக்கிறாங்க, அந்த 50 வார்த்தைகளை சொல்வதா இருந்தால் அதுக்கே நேரம் எடுக்கும். அப்ப இந்த நாட்டில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? அது மட்டும் இல்லாம பிரதமர் இரு அவைகளுக்கு வர்றதே கிடையாது, மக்களவைக்கும் வர்றதில்லை, மாநிலங்களவைக்கும் வர்றதில்லை. எப்ப வருவாரு? ஏதாவது விசேஷமா விவாதம் நடந்தா மட்டும், அதற்கு பதில் சொல்வதற்கு மட்டும் வருவார். எப்போதாவது இரு அவைகளை, மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்குமே பிரதமரை பொறுத்தவரை சிறப்பு விருந்தினர் தான், எப்போதாவது அவர் நினைச்சா வருவார். ஆனா பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும், கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அவையின் நாயகன் என்று கருதப்படுகிற பிரதமர் அந்த அவையில் இருக்க மாட்டார். அதற்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்ட பிரதமர் அந்த சபையில் இருக்க மாட்டார். அவர் எங்கே? அவர் அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு போயிடுவார், அங்கே போய் ஜனநாயகத்தை பற்றி கிளாஸ் எடுப்பார். ஜனநாயகம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கே? அமெரிக்க பாராளுமன்றத்தில். இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு பதில் சொல்லத்துக்கு ஆள் இருக்காது. நீங்கள் போய் அவருடைய வருகையை பாருங்க, செக் பண்ணுங்க. நான் சொல்றது இப்போ பொய்யா இருந்தால் நீங்களே செக் பண்ணுங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இரு அவைகள்லையும், மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலையுமே பிரதமர் வருகை அளித்த நாட்கள் எவ்வளவு, கூடிய நாட்கள் எவ்வளவு, இவர் வருகை அளித்த நாட்கள் எவ்வளவு, செக் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு பிரதமர் என்ன நினைக்கிறாரு? இவங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சபைக்கு நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார்னா, இதை விட சர்வாதிகார போக்கு வேற என்ன? இது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தன்னை பிரதமர் என்று நினைக்கிறாரா, அல்லது தனக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை ஒரு அதிபராக அறிவித்துக் கொண்டாரா? அவர் பிரதமராக இருக்கிறாரு, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு அதிபர் போன்று அந்த மனப்பான்மையில் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார். நாடாளுமன்றத்துக்கு வர்றதில்லை, எதை பற்றி பேச போறோம்னு நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு சொல்றது கூட கிடையாது. ஒரு விஷயத்தை விவாதிப்பதாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்கணும், பேப்பர் கொடுக்கணும், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லணும் முன்கூட்டியே. எல்லாரும் வந்துருப்பாங்க, தடாலடியாக ஒரு சட்டத்தை போடுவார், விவாதிப்பதற்கு என்ன ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க, அதனுடைய டிராஃப்ட், அதனுடைய வரைவை பற்றி என்ன அறிந்து வைத்திருப்பார்கள். அப்போ அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது, திடீர் திடீர் என்று அவசர சட்டங்களை பிறப்பிப்பது. வேளாண் திருத்த மசூதா கொண்டு வந்தாங்கல்ல, நமது நாட்டின் முதுகெலும்பு என்று போற்றப்படுகிற விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய விதமாக 3 வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இங்கே நாம் கேட்க விரும்புவது என்ன? அந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த சட்டங்கள் விவசாயிகள் கேட்டார்களா, எங்களுக்கு இந்த சட்டம்லாம் வேணும்னு கேட்டாங்களா? மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கிறார்கள். தேர்தல் நேரம் வருகின்ற பொழுது, நெருங்குகின்ற பொழுது வேட்டியை மடித்துக் கொண்டு வயல் வயக்காட்டில் இறங்குறாங்க, விவசாயி தோல் மேல கை போட்டு போட்டோவுக்கு ஸ்டில்லு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்கிட்ட கேட்டுட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாரா? கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்தந்த சட்டம் உங்களுக்கு நன்மையா? இது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவுமா? கேட்டாரா? கேட்கல. ஏன்? அந்த சட்டத்தை கொடுத்தது யாரு? கார்பரேட் பெரும் முதலாளிகள்.
அவர்களுடைய கட்சிக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய பெரும் பெரும் முதலாளிகள் அவர்கள் எண்ணத்திற்கேற்ப சட்டம் கொண்டு வருவதுதான் வேளாண் திருத்த சட்ட மசோதா என்பதை விவசாயிகள் கேட்கல. அந்த சட்டத்தை பத்தி, அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக இதை பத்தி சொன்னாரா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண போறோம். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டதா? முன்கூட்டியே தகவல் சொல்லல, உடனே பாஸ் பண்ணிடுறது. அங்க பாஸ் ஆகி முடிந்த உடனே மாநிலங்களவையில் சட்டமாக கொண்டு வருவது. விவசாயிகள் போராடினாங்க, இது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே பல விஷயங்களுக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நாங்கள் விலை வைக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க, நெல்லுக்கு ஏனைய பொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலையை நாங்களே தீர்மானிக்க வேண்டும், அந்த உரிமையை தாங்க, குறைந்தபட்ச ஆதார விலையை தாங்க, பொருள் விலை உயர்ந்தா மட்டும் அவங்களை திட்டுவோம். தக்காளி கிலோ 100-150 வைங்க, சாமானிய வியாபாரிகள் நம்ம திட்டுவோம், கொள்ளடிக்கிறாங்க, கிலோ 150 தக்காளி வித்தே போயிடுமோ, 2-3 வீடு கட்டுற மாதிரி. அதுவே அதே தக்காளிய கிலோ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்கும் போது அந்த வியாபாரிகளுக்கு நம்ம கூடுதலா கொடுத்தோமா? அதே தக்காளி கிலோ 2 ரூபாய்க்கு விற்ற பொழுது, வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தெருவில் கொண்டு போய் கொட்டும் பொழுது, அதை விற்ற சாமானிய வியாபாரிகளுக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்தோமா? பொருளாதாரத்தை கொடுத்தோமா? அப்ப இதுதான் நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அவங்க பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு நாங்கள் அடிப்படை ஆதார விலையை கொடுக்கணும், நாங்கள் தீர்மானிக்கணும், அதற்கான அதிகாரத்தை தாருங்கள்னு கேட்டால் அதை கொடுக்காம எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துவதற்குரிய சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, இந்த 3 சட்டம் எங்களுக்கு வேண்டாம், இது எங்களுக்கு நன்மை இல்லை, இது எங்களை வதைக்கக்கூடிய சட்டம், எங்க உரிமையை நசுக்கிற சட்டம், இது வேண்டாம் என்று போராடினார்கள். இங்க நம்ம கேட்க விரும்புவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விவசாயிகள் அவன் அன்னைக்கு வயக்காட்டில் போய் வரப்பு நிலத்துல கால் வச்சாதான் அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு, இல்லைன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவன் எவ்வளவு நாள் போராட்டத்தில் இருந்தான்? 1 நாள் 2 நாள் போராடலை. நம்ம ஏதோ ஒரு மாலையில் கூடி 6 மணிக்கு கூடி 10 மணிக்கு கலைந்து செல்வதை போன்ற ஒரு நிகழ்வல்ல, 1.5 வருஷத்துக்கு மேல போராடினான். கடும் குளிர்ல போராடினார்கள். போராடி அத்தனை பேரும் இளைஞர்கள் அல்ல, முறுக்கேறிய இளைஞர்கள் அல்ல, 60 வயதை தொட்டவர்கள், 70 வயதை தாண்டியவர்கள். நாம் யார முதுமையை தழுவிவிட்டோம் என்று சொல்வோமோ அப்படிப்பட்ட வயோதிகத்தை அடைந்தவர்கள் தான் டெல்லியில் கடும் பனிப்பொழிவில் மேலாடை இல்லாமல், போர்த்துவதற்கு போர்வை இல்லாமல், சாப்பிட்றதுக்கு உரிய சாப்பாடு இல்லாமல், அங்கேயே கொஞ்சுண்டு கோதுமை மாவை ரொட்டி சுட்டு சாப்பிட்டு 1.5 வருஷத்துக்கு போராடினான். யோசிச்சு பாருங்க, அந்த விவசாயிகளை போய் பிரதமர் பார்த்தாரா? இவர் கொண்டு வந்த சட்டம் தானங்க வேண்டாம்னு போராடுறான், 1.5 வருஷத்துக்கு மேலே போராடுறான். அப்படி என்றால் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த விவசாயிகளை போய் சந்தித்திருக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா? இந்த சட்டம் தான் பிரச்சனையா, விட்டுருங்க, இந்த சட்டம் இனி கொண்டு வரப்படாது, அப்போதே சொல்லியிருந்தா 2 நாளில் பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. சொல்லலை, ஏன்? பிரதமருக்கு டைம் இல்லை. நம்ம பிரதமர் எங்கெங்கெல்லாம் போய், எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு? கஜகஸ்தான் போக வேண்டியது இருக்குது, மேப்பில் என்னென்ன நாடு இருக்குதோ எதுவுமே பெண்டிங் இல்லை, இன்னும் ஒரு 5-6 நாடு தான் பெண்டிங் இருக்கும்னு நினைக்க, அத்தனையும் முடிச்சு விட்டார். எந்தெந்த நாடுக்கு போகணுமோ எல்லா நாட்டுக்கும் போயாச்சு. கேட்டால் நான் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன முதலீடு நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல. அரசாங்கத்தின் சார்பாக ஒரு லிஸ்டாவது கொடுங்க, பிரதமர் இத்தனை நாடுகளுக்கு போனார், அந்தந்த நாடுகளிலிருந்து இத்தனை கோடி முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம், ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். பரவாயில்லப்பா, பிரதமர் போனார், முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார், இங்கு வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார், அந்த வகையில் பிரதமரின் பயணம் ஒரு நன்மை அளித்திருக்கிறது சொல்லிட்டு போயிடலாம். ஒரு முதலீடும் இல்லை, போறது புள்ள என்ன அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் என்ன, அவனுடைய பொருளை நம்ம நாட்டுக்கு விற்கிறது, நம்ம நாட்டின் வளங்களை அவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, அற்ப மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் 1000 கோடி ரூபாய் மதிப்பை கொடுத்து அந்த பொருளை வாங்குறது, இதுதானங்க நடந்துச்சு. அப்ப விவசாயிகளை போய் சந்திக்கிறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. ஆனா எதுக்கு நேரம் இருக்கு? கங்கனா ரணாவத் நடிகை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு, கௌதமியை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது,
அவர்களை அழைத்து விருந்தளிப்பதற்கு, அவர்களோடு விருந்துணவில் கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்கிறது. சினிமா கூத்தாடிகளோடு சேர்ந்து செல்ஃபி எடுப்பதற்கு நேரம் இருக்கிறது. விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் உன் பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம நாட்டின் பிரதமருக்கு நேரம் இல்லை. இதை விட சர்வாதிகார போக்கு வேற என்ன? விவசாயிகளை வஞ்சித்து விட்டு, ஒன்றரை ஆண்டு காலமாக அவர்கள் வீதியில் போராட விட்டு விட்டு, நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா? இந்த சம்பவங்கள் நடைபெற்றதற்கு பிறகும் நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் தலைத்திருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே மக்கள்கிட்ட கேட்கறது இல்லை, சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கேட்கறது இல்லை, திடீர் திடீர்னு அறிவிக்கிறது. தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு காலையில் பார்த்தா 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாது. யார்கிட்ட கேட்டு இந்த சட்டம் வந்துச்சு? ரூபாய் நோட்டு என்பது யாருடைய அதிகாரத்தில்? ரிசர்வ் பேங்கினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? சொல்லட்டும், ரிசர்வ் பேங்க் அதிகாரி சொல்லட்டும், ஆமாம் எங்ககிட்ட கலந்து பேசினார் பிரதமர், அதுக்கப்புறம் தான் அறிவிப்பு செஞ்சார். அப்படிப்பட்ட ஒன்று நாடாளுமன்ற எம்பிக்கள்கிட்ட விவாதிக்கல, பேசலை, கலந்து ஆலோசிக்கப்படலை. ரிசர்வ் பேங்க் அதிகாரியிடத்தில் அது சம்பந்தமாக பேசப்படலை. திடீர்னு வர்றார், எல்லாமே மங்கி பார்த்தோம். நம்ம நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம மங்கி பார்த்த வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சட்டங்கள்லாம் வருது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்த்தால் கூட என்ன சட்டம் புதுசாக வந்துச்சுன்னு பார்க்க இயலாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிய இயலாது. மங்கி பார்த்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மோடியினுடைய திடீர் திடீர் அறிவிப்புகள் எல்லாமே அது போன்ற ஒரு வீடியோக்கள்லையும் ஆடியோக்கள்லையும் தான் வருகிறது. திடீர்னு 500,000 செல்லாது. சாமானிய மக்களின் உரிமைகளுக்கு மதிப்பில்லை. இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பத்திரிகையாளன் என்கிற முறையில் விமர்சித்து எழுதினால், அந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டினால், அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவது, அவர்கள் மீது அரசின் ஏனைய துறைகளை எல்லாம் தம்முடைய கைப்பாவியாக பயன்படுத்தி ஏவி விடுவது. இவங்க சித்தாந்தத்துக்கு எதிராக பேசக்கூடாது. இவங்க நாட்டை எவ்வளவு அலங்கோலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு நிலையில் இந்த நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள், இதை பத்தி பேசக்கூடாது. பிபிசி என்கிற உலகளாவிய சர்வதேச புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை நிறுவனம், நமக்கெல்லாம் தெரியும். பிபிசி நிறுவனத்துக்கு ரைடு போகுது. ஏன் போச்சு, எப்ப போச்சு, எந்த பின்னணியில் போனது தெரியுமா? பிபிசி நிறுவனம் தம்முடைய செய்தி ஊடகத்தில் அனைத்து மொழிகளையும் குஜராத் ஃபைல்ஸ் சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். குஜராத் ஃபைல்ஸ், அந்த வீடியோவினுடைய அந்த ஆவணப்படத்தினுடைய கருத்து என்ன? குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது முஸ்லிம்களின் மீது திட்டமிட்டு ஏவப்பட்ட அந்த வன்முறை, இன அழிப்பு, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அநியாயம், அக்கிரமம் எல்லாமும் விலாவரியாக ஆதாரங்களோடு, சான்றுகளோடு, தரவுகளோடு அந்த ஆவணப்படம் பிபிசியால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் மீது ஏவப்பட்ட அந்த இன அழிப்பில் எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு, அதிகார மட்டத்தில் எந்த அளவிற்கு அவர்களுடைய கை அதில் விளையாடியது, எல்லாமே சம்பந்தப்பட்டவங்களுடைய சாட்சியத்தோடு அதில் பேசுவாங்க. வீடியோ ஒவ்வொரு இடையில இடையில ஒவ்வொரு நபர்கள் பேசுவாங்க. ஆமாம், முஸ்லிம்களை நாங்கள் அழித்தோம், முஸ்லிம்களை கருவறுக்கணும் தான் எங்கள் எண்ணம், அவர்கள் தான் இதை சொன்னார்கள், இவர்கள் தான் இதை சொன்னார்கள், அந்த வீடியோ எல்லாமே வரும். இதை அவங்க ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டிருந்தாங்க சமீபத்தில். இந்த ஆவணப்படத்தை வெளிப்படுத்திய காரணத்திற்காக பிபிசி அலுவலகத்தின் மீது ரெய்டு நடத்துகிறார்கள். அப்போ ரெய்டு என்பது அமலாக்கத்துறையை, வருவாய்த்துறை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் பாருங்க. ஐடி ரெய்டை, இடி ரெய்டை எப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? என்னை பற்றி குறை சொன்னால் நீ நிம்மதியாக இருக்க இயலாது. உன் அலுவலகத்துக்கு நாங்கள் ரைடு அனுப்புவோம். அதானங்க இதில் உள்ள செய்தி. இதை தாண்டி வேறு என்ன? பிபிசி வேறு என்ன குற்றம் செய்தது? அவர்கள் அலுவலகத்திற்கு ரைடு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? குஜராத் ஃபைல்ஸுங்கிற ஆவணப்படத்தை வெளியிட்டதை தாண்டி அவங்க வேறு ஒன்றும் பண்ணலை? வேற எதுவும் முறைகளில் ஈடுபட்டாங்களா? மோசடி பண்ணாங்களா? வங்கிகளில் பணத்தை வாங்கிட்டு டாட்டா கட்டிட்டு ஓடி போன குரூப்பில் இவன் இருக்கிறாங்களா? நீரவ் மோடி ஓடி போன மாதிரி ஏனைய மோசடி பேர் வழிகள் நாட்டின் வளர்த்தியெல்லாம் சூறையாடி விட்டு தப்பித்து விட்டதை போல இவர்கள் யாரும் செய்தார்களா? குஜராத் ஃபைல்ஸ் ஆவணப்படுத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ரைடு. இது சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்தது. இந்த ரைடு ஏற்புடையதல்ல. இது பத்திரிகை ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கிற அச்சுறுத்தல், மிரட்டல். இந்தியாவில் பத்திரிகைகள், ஊடகவியலாளர்கள் இனி சுதந்திரமாக செயல்பட முடியாது என்பதற்கான சிக்னல் தெளிவாகவே சொன்னார்கள்.
காட்டமாகவே சொன்னார்கள். காரணம் அதுதான். அதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்கிறது? ஜனநாயகத்தை பாரு, அந்த படத்தை பிபிசி வெளியிட்ட ஆவணப்படத்தை பிபிசியில் பார்க்க முடியாத அளவிற்கு தடை செய்தார்கள். அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, யூடியூப் சேனல்லேருந்து தடை செய்தார்கள். ஏற்கனவே அவர்கள் பதிவிட்ட உடனே பல பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க, பதிவிறக்கம் செய்து விட்டார்கள். அதை யாரும் திரையிட்டால் அவர்களின் மீது வழக்கு. பிபிசி வெளியிட்ட குஜராத் ஃபைல்ஸ் என்கிற ஆவணப்படத்தை யாரும் வெளியிடக்கூடாது, அதை போட்டு காட்டக்கூடாது, தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இது எப்படி சுதந்திரமா இருக்கும்? இது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? இந்த நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை சொல்லவே கூடாது என்றால் குஜராத்தில் நடந்தது உண்மையா அல்லது கற்பனையாது? 2000 மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டது உண்மையா போலியா? அதில் அன்றைய ஆட்சியாளர்கள் பலருக்கும் பங்கேற்பு உண்டு என்பது உண்மையா போலியா? உண்மைதானா அது? அப்ப உண்மை சம்பவத்தை கூட சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது எப்படிப்பட்ட ஜனநாயகம், எப்படிப்பட்ட சுதந்திரம்? அதை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி அந்த பத்திரிகை நிறுவனத்தின் மீது ரெய்டை ஏவி விடுவது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? இன்னைக்கும் பிஜேபியில் உள்ளவங்க தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வட மாநிலங்கள்லையும் வட மாநிலங்களில் மிக தெளிவாக பேசுகிறாங்க. எங்களோட கூட்டணிக்கு வந்துரு. கூட்டணியை எப்படி பேரை எப்படி தெரியுமா? கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி வைக்கிறது இல்லை. எங்களோட கூட்டணிக்கு வரியா ஐடி ரெய்டை ஏவி விடவா, அமலாக்கத்துறையை ஏவி விடவா, என் கூட கூட்டணிக்கு வரியா வருவாய்த்துறையை ஏவி விடவா? எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் கூட்டணிக்கு. முந்தைய காலத்திலெல்லாம் கூட்டணி எப்படி பேசப்பட்டுச்சு? உட்காந்து உங்கள் கொள்கை எங்கள் கொள்கை, உங்களுக்கு எத்தனை சீட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டு, இப்படி உட்காந்து பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னைக்கு இப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. கூட்டணி என்ன? மிரட்டல் தான். வரியா ரெய்டை ஏவி விடவா? நடக்குதா இல்லையா வட மாநிலங்களில்? வட மாநிலங்களை விடுங்கங்க, தமிழ்நாட்டில் என்னங்க நடந்துச்சு? அதிமுக இன்றைக்கும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பற்றி பலவற்றை நாம் அறிவோம். பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அதில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெளிவாக பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? அவங்க அதிமுகவில் உள்ள சில நபர்கள், சில தலைவர்கள் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படிங்கிறாங்க. அது குறித்து அண்ணாமலை இடத்தில் கேட்கின்ற பொழுது சொல்கிறார், அது அவங்க முடிவெடுக்கட்டும். இங்கே லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் இருக்குதுல்ல, வருவாய்த்துறையெல்லாம் இருக்குதுல்ல, அதை அவங்க சிந்தித்துக் கொள்ளட்டும்ங்கிறார் அந்த கருத்தில். அப்படின்னா என்ன? எங்கள் கூட்டணி விட்டு போறியா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துடும். செந்தில் பாலாஜிக்கு எப்படி ரைடு போச்சோ, பொன்முடிக்கு எப்படி ரைடு போனதோ, அது மாதிரி ரைடு உங்களுக்கும் நடக்கும். அப்படித்தானுங்க மிரட்டினாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அதிமுகவை தங்களுடைய அடிமை கட்சியாக மாற்றியது எதன் அடிப்படையில்? சித்தாந்தத்தின் பேரிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஒட்டி கொண்டார்கள். தலைமைச் செயலகத்துக்கே ரைடு அனுப்பினாங்க. விஜயபாஸ்கரை சுற்றி வளைத்தார்கள் ரைடு என்கிற பேரில். கொடநாடு வழக்கு என்று அச்சுறுத்தினார்கள். இப்படி ஒரு 3-4 விஷயங்களை பயம் காட்டித்தான் அவர்கள் தங்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் எந்த கட்சியும் தங்களுடைய சித்தாந்தத்தின் பேரிலையோ வேறு பேச்சுவார்த்தைகளின் பேரிலையோ கூட்டணியில் இருக்கிறதே இல்லாமல் போறது அவங்க விருப்பம். ஆனால் இப்போ எதன் பேரில் அவங்க தங்களை தக்க வைக்கிறாங்க பாருங்க? ஒரு கட்சியை, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாக்காளர் சக்தி கொண்ட, மக்கள் சக்தி கொண்ட ஒரு கட்சியை, பலமான எதிர்கட்சி என்று அறியப்படுகிற ஒரு கட்சியை, தமிழ்நாட்டில் பெரிதாக வாக்கு வங்கி இல்லாத, மத்தியில் வேண்டுமானால் அவர்கள் ஆட்சியில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் உங்கள் நிலை என்ன? தனித்து நின்றால் ஒரு தொகுதியிலேயாவது நீங்கள் ஜெயிக்க முடியுமா? அப்போ தனித்து வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி பலம் வாய்ந்த ஒரு கட்சியை மிரட்டுகிறது. நீங்கள் கூட்டணி விட்டு போவீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குதுல, அதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும்ங்கிறாங்க. இது அப்பட்டமான ஜனநாயக மீறல் இல்லையா? இந்த பேச்சுக்களெல்லாம் எப்படி நம்ம சகித்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசப்பட்டதற்கு பிறகும் நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, செழித்தோங்கிக் கொண்டே இருக்கிறது, எப்படி நம்மளால் நம்ப முடியும்? நாட்டில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் விமர்சன குரல்களை கட்டுப்படுத்துறது, எதிர்கட்சிகளை முடக்கிறது, எதிர்கட்சிகளை மிரட்டுவது, எதிர்கட்சிகளை உடைப்பது, எதிர்கட்சிகளை இருக்கவே கூடாது என்று இல்லாமல் ஆக்குவது, அதை தாண்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க எதிர்கட்சிகளுக்கு விலை பேசுறது, இதுதான் ஃபார்முலா. இப்படி தான் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கு இருப்பது பிஜேபி ஆட்சி, எப்படி வந்தாங்க? மேகாலயாவில் பிஜேபி ஆட்சி என்றால் எப்படி வந்தார்கள்? பல மாநிலங்களில்
இவர்கள் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா, மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல எல்லாம் இவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் எதிர்கொண்டு வந்தார்களா? அப்படி வரல. மகாராஷ்டிரா ஒரு சான்று போதும், பிஜேபி மக்கள் தேர்வு செய்யலை, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருப்பது பிஜேபி. காரணம் என்ன? எம்எல்ஏவை விலக்கி வாங்கிடுறது. ஜெயிச்சு போயிட்டாங்களா, நம்மளால் தேர்தலில் எதிர்கொள்ள முடியலையா, மக்கள் செல்வாக்கோடு ஆட்சிக்கட்டிலில் அமர முடியவில்லை என்றால் அங்கிருந்து ஒரு 25 பேரை எடுக்கிறது. பாப்பா நீ எங்க கட்சிக்கு வா, தலைக்கு 100 கோடி. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ட்விட் போட்டாரு, நம்ம சொல்லலை. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டர்ல ஒரு பதிவே போட்டார், என்ன, எங்க கட்சி எம்எல்ஏக்களை பிஜேபி விலை பேசுகிறது, தலா 100 கோடி ரூபாய் கொடுப்பதாக சொல்கிறது, 10 பேரை விலை பேசுகிறது. அந்த எம்எல்ஏக்கள் எங்களிடத்தில் குமுறுகிறார்கள். எங்க எம்எல்ஏக்கள் உறுதியாக இருந்ததுனால அவர்கள் விலை பேசலுக்கு அடிபணியவில்லை. கெஜ்ரிவால் கேட்கிறாரு, 10 பேர் தலா 100 கோடி என்று இவர்கள் விலை பேசுகிறார்கள் என்றால் அந்த 1000 கோடி பணம் யாருடையது? கெஜ்ரிவால் கேட்கிறார். எந்த மாநிலத்தையும் விடுறதில்லை. எங்கெல்லாம் இவங்க ஆட்சி கட்டில் இல்லையோ அங்கெல்லாம் எப்படியாவது குறுக்கு வழியை பயன்படுத்தியாவது அங்குள்ள எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியாவது ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதுக்கு பேர் ஜனநாயகமா? அப்ப ஜனநாயக தன்மையிலிருந்து நம்முடைய நாடு விலகி கொண்டிருக்கிறது, வேகமாக விலகுகிறது. மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து நம்முடைய நாடு விலகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது திட்டமிட்ட வெறுப்புரை பரப்பப்படுகிறது. முஸ்லிம்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள், இவங்க நலன்லையெல்லாம் இப்போதைய ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை. இன்றைய இந்த புதிய இந்தியாவில் முஸ்லிம்களின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, கிறிஸ்தவர்கள் மீது அக்கறை இல்லை, தலித்து மக்களின் மீது அக்கறை இல்லை, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களின் மீது அக்கறை இல்லை. அக்கறை இருந்திருந்தா மணிப்பூர்ல ஒரு பழங்குடியின பெண்மணி, குக்கியின சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நிர்வாணமாக துரத்தி அடிக்கின்ற பொழுது ஆடை இல்லாம அவருடைய மான உறுப்புகள்ல விளையாடி கொண்டே அந்த மாநிலத்தின் மேம்பட்ட சமூகம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் அந்த பெண்ணை பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கிய பொழுது அந்த சம்பவத்தை கண்டிச்சு பேசியிருக்கலாம் அல்லவா? பேசுனீங்களா? பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்று மேடைகளில் முழங்கிவிட்டு மணிப்பூரில் நடைபெற்ற அந்த பழங்குடியின பெண்ணுக்காக வேண்டி பாஜக கட்சி குரல் கொடுத்ததா, பிரதமர் மோடி குரல் கொடுத்தாரா? மணிப்பூருக்கு நீங்க போனீங்களா? ஒரு பிரதமர் என்கிற முறையில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அது? வெளியானது ஒரு வீடியோ, இது மாதிரி பல வீடியோக்கள் அங்கே இருக்கிறது, பல சம்பவங்கள் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். அப்ப பிரதமர் பார்த்திருக்கணுமா இல்லையா? குக்கியின மக்களை போய் பார்த்து பயப்படாதீங்க, இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவெடுக்காதீங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்போம், எங்கள் அரசு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கணும் அல்லவா? சொல்லலை. காரணம் என்ன? பழங்குடியின மக்களின் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை. மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து நம்முடைய நாடு விலகி கொண்டிருக்கிறது. சந்திராயன் 3 அனுப்புனாங்க, அது விக்ரம் என்கிற அந்த கருவி குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நிற்குது, விக்ரம் லேண்டர். அதுக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு பிரதமர் பேர் வைக்கிறார். என்ன பேரா? சிவசக்தி பாயிண்ட். அங்க போய் இறங்கி ஒரு இடத்துக்கு நிற்குது இல்லைங்க, நிலாவில் அந்த லேண்டர் போய் இறங்குது, விக்ரம் லேண்டர். அந்த இடத்துக்கு பேர் என்னவா? சிவசக்தி பாயிண்ட். இந்த பேர் ஏன் வைக்கிறீங்க? சிவசக்தி என்பது என்ன பேர் அது? நம்ம நாட்டில் பல மத நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு தங்களுக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை இருக்கு. ஆனால் நம்ம நாட்டை ஆளுகிற அரசுக்கு நம்பிக்கை கிடையாது, மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசு என்றால் அதன் செயல்பாடுகள் அந்த தன்மை பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா? சிவனை கடவுளாக கருதி வழிபடுவது என்பது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் நம்பிக்கை, அது அவங்க நம்பிக்கை, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அரசின் சார்பாக ஒரு இடத்துக்கு நீங்கள் பேர் வைக்கும் போது எப்படி சிவசக்தி அப்படின்னு பேர் வைப்பீங்க? இது எப்படி மதச்சார்பற்ற தன்மையாக இருக்கும்? இவங்க இதில் மட்டுமில்லை, எல்லாத்திலையும் இதுதான் பண்ணுறாங்க. அதுவும் எல்லா இந்துக்கள் என்று அனைவருடைய பேரையும் அங்கே வைக்கிறது கிடையாது, குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகம், அது குறிப்பிட்ட ஒன்று. G20 மாநாடு நடத்தினாங்க. G20 மாநாட்டில் அந்த மாநாட்டினுடைய முகப்பில் தலைவர்களெல்லாம் வரவேற்கிற ஒரு இடம், அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, சிதம்பரத்திலிருந்து நடராஜர் சிலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. நடராஜர் சிலையை இங்கே சிவசக்தி, அங்கே நடராஜர் சிலை. இது எப்படி மதச்சார்பற்ற தன்மையாக இருக்கும்?
அப்ப இந்துக்கள் அவங்க நம்பிக்கையை பொறுத்தவரை பல கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. வேற எந்த கடவுள் சிலைக்கு அங்க இடம் இல்லை. G20 மாநாடு என்ன ஆன்மீக மாநாடாது? அங்க நடராஜர் சிலைக்கு என்ன வேலை? அரசாங்கம் அது கையில் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? G20 மாநாடு உலக தலைவர்கள் அழைச்சி பல்வேறு சூழலியல் சார்ந்து கருத்துக்களை நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு நடராஜர் சிலைக்கான தேவை அங்க என்ன ஏற்பட்டது? அப்படின்னா இந்துக்கள்லயே பிற தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள்லவா? முருகன் சிலை எங்க போச்சு? பார்வதி சிலை எங்க போச்சு? மாரியம்மா காளியாத்த அந்த சிலையெல்லாம் எங்க? ஏன் நடராஜர் சிலையை மட்டும் கொண்டு வைக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் சார்பா எதையாவது வச்சீங்களா? முஸ்லிம்கள் சார்பா ஏதாவது சொன்னீங்களா? முஸ்லிம்கள் சிலை கலாச்சாரம் கிடையாது. முஸ்லிம்கள் அடையாளமா எதையாவது நீங்க ஒண்ணு வச்சீங்களா? அப்ப இவங்க பாருங்க, மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற அரசு என்கிற அந்த தன்மையிலிருந்து விலகி அதையெல்லாம் பொருட்படுத்தாம அரசியல் சாசனத்தை காலில் தூக்கி போட்டு மிதிச்சு நாங்க இப்படித்தான் நடப்போம். நீ என்னமும் பேசிட்டு போங்க, என்னமும் விவசாயம் பண்ணிக்கங்க, எங்க ஆட்சி முறை இவ்வாறுதான் இருக்கும் என்று இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் இதற்கு பேர் ஜனநாயகமா? இதற்கு பேர் சர்வாதிகாரமா? ஜனநாயகமா? முழுக்க முழுக்க இவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களின் கருத்துக்களை பற்றி அறிவதில்லை, சிந்திப்பதில்லை. முத்தலாக்கு தடை சட்டமா இருந்தாலும், பாபர் மஸ்ஜித் இடிப்பா இருந்தாலும், பாபர் மஸ்ஜிதை இடித்த அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவதாக இருந்தாலும், இப்போ அடுத்து கியான்வாபி மசூதியை குறிவைப்பதாக இருந்தாலும், கர்நாடகாவில் முஸ்லீம் பெண்கள் தலைமுக்காடு போடக்கூடாது என்று பாஜக அரசு சொன்னதாக இருந்தாலும், அனைத்திலையும் இவர்களுடைய மத வெறுப்பு திட்டவட்டமாக பளிச்சென்று தெரிகிறது. அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், 2024 தேர்தலில் பிஜேபி மீண்டும் ஜெயிக்கும் என்றால் ஜனநாயகத்தை நாம் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். மிகச்சரியான வார்த்தை. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போதே தலையெழுத்து ஆடக்கூடியவர்கள், இப்போதே இந்த அளவிற்கு அடக்குமுறை ஆட்சியை செய்யக்கூடிய சர்வாதிகார ஆட்சி முறையை நடத்தக்கூடியவர்கள் 9 வருஷத்தில் நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. எதை பற்றியெல்லாம் பேசணுமோ அதை பற்றியெல்லாம் பேசுறதில்லை. வேலை வாய்ப்பை பற்றி பேசுறதில்லை, விலைவாசி உயர்வை பற்றி பேசுறதில்லை, கேஸ் விலையை பற்றியோ, சிலிண்டர் விலையை பற்றியோ, பெட்ரோல் விலையை பற்றியோ, வேறு எதை பற்றி அவர்கள் பேசுவது கிடையாது, தயாராக இல்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் மதவாதம், வெறுப்பு. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை சுடுகாடாக மாற்றி விடுவார்கள். ஜனநாயகம் என்கிற வார்த்தையவே நாம் மறக்கக்கூடிய அளவிற்கு, அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே தூக்கிவிடக்கூடிய அளவிற்கு அந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள். இந்த ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். எதிர்வருகிற தேர்தலில் நாட்டின் போக்கை அறிந்து கொண்டு சர்வாதிகார ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களை, பாஜக ஆட்சியை அவர்களுடைய அதிகார பீடத்திலிருந்து அகற்றும் அளவிற்கு நாம் நம்முடைய வாக்கை பயன்படுத்தியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏக இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.